தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. அவங்க போனோம் இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க, ஆனா நம்மளோட சமுதாயம் கொஞ்சம் குறவா இருக்குது. எனக்கு தெரியல ஏன், மேபி அவங்கள நினைக்கிறாங்க இது எல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. ஆனா இது வந்து ஒரு டிஸ்கவுண்ட், இந்த காசு நீங்க சேவ் பண்ணிட்டு நீங்க மத்த ஜாம நீங்க பாய்க்கலாம். இந்த காசு 50% டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எடுக்கலன்னா வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்றீங்க? சுங்கை புலோவில் ஸ்லாங்கூர் அளவிலான தேசிய கூட்டுறவு தின கொண்டாட்டம். ஸ்லாங்கூர் அளவிலான தேசிய கூட்டுறவு தின கொண்டாட்டம் சுங்கை புலோவில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துறை துணை அமைச்சர் டாக்டர் ஆர் ரமணன் கலந்து கொண்டார். இக்கொண்டாட்டத்தில் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வரும் ஒரு இந்திய கூட்டுறவு நிறுவனம் உட்பட 13 கழகங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இக்கொண்டாட்டத்தில் உரையாற்றிய ரமணன் விருது பெற்ற கழகங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இக்கொண்டாட்டத்தில் 3 கூட்டுறவு கழகங்களுக்கு நிதி உதவியும் வழங்கப்பட்டது. நாட்டில் அதிகமான கூட்டுறவு கழகங்கள் செயல்படும் மாநிலமாக ஸ்லாங்கூர் திகழ்கிறது. கிட்டத்தட்ட 2000 கூட்டுறவு கழகங்களில் 650,000 பேர் உறுப்பினர்களாக உள்ளனர். அதோடு இந்திய கூட்டுறவு கழகங்களை ஒன்றிணைக்கும் முயற்சியாக சிறப்பு மாநாடு ஒன்று அக்டோபர் 13 கோலாலம்பூரில் நடைபெறவிருப்பதாக ரமணன் கூறினார். மேலும் இக்கொண்டாட்டத்தின் போது சுங்கை புளூ நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்காக ஜோலன் ராமா எனப்படும் குறைந்த விலையில் பொருட்களை விற்பனை செய்யும் திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சமையல் பொருட்கள் உட்பட அத்தியாவசிய பொருட்கள் இங்கு விற்கப்படுகின்றன. அவை அனைத்தும் 50 விழுக்காட்டு கழிவில் வழங்கப்பட்டது. வசதி குறைந்த மக்கள் இத்திட்டத்தில் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் மீதமுள்ள 50 விழுக்காடு செலவுகளை அத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரமணன் ஏற்றுக்கொண்டார். சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை நேரில் வந்து வாங்கி சென்றதோடு டத்து ரமணனுக்கு தங்களின் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர். இக்கொண்டாட்டம் மற்றும் கூட்டுறவு கழகங்களின் மாநாடு குறித்த மேலதிக தகவலை செய்தியாளர்களிடம் பேசிய ரமணன் வழங்கினார். முதல் வந்து நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும் துவான் ஹஜி ரோஸ்லிக்கு, அவங்கள வந்து COSKM, ஏன்னா இந்த ஹரி கோப்ராசி நகாரு அவங்கள வந்து பிரிங்கா நெக்ரிஸ்லாங் நம்மளோட சுங்கை புளோக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னொன்று டத்து சம்ரி அவங்கள வந்து என்னோட TKSU திம்பரங்கத்து சத்தியோஸ் அவங்களும் வந்து ஒரு நன்றி சொல்லணும், ஏன்னா மந்திரியானோ வந்து நிறையா உதவி செய்கிறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சுங்கை புளோட மக்களுக்கு கொடுக்குறாங்க. துவன் ஜாஹியோ பங்காரா சவங்க இஸ்லாங்கோ SKM வந்து உதவி செஞ்சுருக்காங்க இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு. அதனால் அவங்களுக்கு வந்து எல்லா ஒரு நன்றி நான் சொல்கிறேன். இன்னொன்று நம்ம பார்த்தோன்னா நம்மளோட நாட்டில் வந்து கோப்ராசி வந்து ஒரு பெரிய ரோல் விளையாடுறாங்க. ஸ்லாங்கோவில் வந்து 2115 கோப்ராசி இருக்குது, 650,000 கோப்ராசியோட மெம்பர்ஸ் இருக்குது. நாட்டில் வந்து நம்ம பார்த்தோன்னா கோப்ராசி மேக்ஸிமம் நம்ம கோப்ராசி இருந்துச்சுன்னா ஸ்லாங்கோட தான் மேக்ஸிமம் மெம்பர்ஷிப்போ ஸ்லாங்கோட தான். அடுத்து ரெண்டாவது வந்து சபா, ஆனால் நம்ம வந்து மற்ற ஸ்டேட்டெல்லாம் இன்னும் கோப்ராசி நம்ம ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த கோப்ராசி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான இனிஷியேட்டிவ், ஏன்னா வந்து கோப்ராசி வந்து ஒரு ஃபேமிலி ரோல் மாதிரி அவங்கள செய்கிறாங்க. வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூ இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க எப்படி நம்ம வந்து ஒன்றா வேலை செய்யணும், எப்படி வந்து நம்ம பிஸ்னஸ் செஞ்சுட்டு எப்படி நம்மளை வந்து அந்த காசு நம்ம பிரிச்சுட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். அது வந்து ஒரு நல்ல முக்கியமான இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நம்மளோட தேமா வந்து நாட்டுக்கு வந்து மலேசியா மடானி டெராஸ் கச்சமலாங்கன் கோப்ராசி. ஸோ இந்த தேமா ஃபாலோ பண்ணிட்டு நம்மளை வந்து எவ்வளோ மேலே நம்மளை கோப்ராசிக்கு வந்து எடுக்க போக முடியும், எவ்வளோ நம்ம உதவி செய்ய முடியும்,
நம்மள அது பார்த்துட்டே இருக்கும். அண்மையில் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டதன் மூலம் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் பல்வேறு நலத்திட்டங்களை முன்னெடுத்திருப்பது தொடர்பிலும் அவர் கருத்துரைத்தார். நம்ம பார்த்தோம்னா நம்மளோட பிரதமர் வந்து இந்தியாவுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்து இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி சார் கூட மீட் பண்ணிட்டு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ட்ரிப் இது. ஏன் நான் சொல்கிறேன் இந்த விசிட் வந்து ஒரு ரொம்ப சக்ஸஸ்னா, ஆள் சொல்லுவாங்க நம்மளை வந்து கதை சொல்லலாம், நம்மளை வந்து பேசலாம், ஆனால் பேச்சில் கதையில் நிறைய மாற்றம் இருக்கும். ஆனால் நீ படம்ல இங்கிலீஷில் அவங்கள சொல்லுவாங்க, அ பிக்சர் ஸ்பீக்ஸ் அ தௌசண்ட் வேர்ட்ஸ். ஸோ ஒரு படம்ல நம்மளை வந்து நிறையா நம்ம பார்க்க முடியும். எல்லா படம்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரிலேஷன்ஷிப். அவங்கள வந்து நல்லா ஒரு கூட்டாளியாக அவங்கள வந்து வேலை செய்கிறாங்க. அவங்கள வந்து நிறைய எக்கானமி பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஏஜென்சி போயிருக்குது, நிறைய கமெண்ட்ரியானோ போயிருக்குது. இந்த கமெண்ட்ரியானோ நிறைய எம்ஓயூ சைன் பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து எக்கானமி எப்படி டிவலப் பண்ணோம், நிறையா வந்து அவங்களோட பிஸ்னஸ் இனிஷியேட்டிவ் வந்து திருப்பி எடுத்து வர போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி நம்ம வந்து இந்தியாவுக்கும் பிரதமர்கிட்ட நம்ம சொல்லணும். ஆனால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஏன்னா இந்தியா வந்து ஒரு பெரிய ரோல் வந்து நம்மளோட நாட்டோட எக்கானமியில் அவங்கள வேட முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்கள குறை சொல்லுவாங்க, ஆனால் நம்ம பார்த்தோன்னா இன்றைக்கி கோப்ராசியில் நம்மளுக்கு வந்து நிறைய வந்து நம்ம செய்கிறோம். ஜவஹர்லால் மடானி நாட்டு புறா சுலூருன்னுக்கார் எஸ்கேம் பவாபகி 20% அவங்கள வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சில இடம்ல வந்து 10% எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கொடுப்பாங்க, அது வந்து சைஸ் பார்த்துட்டு கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் சுகாய்புலோட பார்த்தீங்கன்னா நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கனால நான் வந்து இன்னும் 20% என்னோடய சொந்த காசு போட்டு நான் வந்து கட்டுவேன். ஸோ அது வந்து 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது வந்து நாட்டு பூரா வந்து அதான் வந்து சிப்பர்ஸ். ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நாட்டு பூரா வந்து நம்மளோட மக்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும், அவங்கள போகணும். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க, ஆனால் நம்மளோட சமுதாயம்னா கொஞ்சம் குறவாக இருக்குது. எனக்கு தெரியல ஏன், மேபி அவங்கள நினைக்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. ஆனால் இது வந்து ஒரு டிஸ்கவுண்ட், இந்த காசு நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற ஜாமான் நீங்கள் பாய்க்கலாம். இந்த காசு 50% 50% டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எடுக்கலைன்னா வேறு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணுறீங்க? ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து கோப்ராசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தபுங் மொடால் புசிங்கன்னு இருக்குது. தபுங் மொடால் புசிங்க வந்து நிறைய காசு இருக்குது, அவங்கள வந்து லோன் கொடுப்பாங்க. சில பேர் வந்து அவங்கள உண்மையாக லயா அந்த கோப்ராசினா கிராண்ட் ஓ நம்மளை கொடுக்குறோம், கிராண்ட் பூன் கித்தாட பாகி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நம்மளை எடுக்கணும். கமெண்ட்ரியாங்க எஸ்கேஎம் பானியா மனோலோங் டரி சகி கோப்ராசி கப்பி கித்துக்குன்னு அம்பி கொள்வாங்க தூ. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.